குடியதன் உரு உமை குளமிகே கரியது படிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளில் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இரையேவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகராம். புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷியர். நம்ம தினம் தினம் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எங்கே வெளியூர் போகும்போதும் சரி, சார் உங்கள் ஆன்மீகத்தில் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துருக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அங்கே வீட்டில் பயன்படுத்தும் போது அது மற்ற மகிழ்ச்சியை கொடுக்குது, நல்ல மாற்றத்தை தருது. வாஸ்து ரீதியாக எங்கள் வீடை வந்து இடிக்க முடியாது, ஆனால் நீங்கள் சொன்னது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பரிகார முறைகள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குறது. இப்போ இன்னொரு இடம் வாங்கி வீடு கட்டுற அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கு. இனிமே வரக்கூடியது இந்தமாரி நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம், இனிமேல் நாங்கள் சரி பண்ணிப்போம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்களுக்கு இவ்வளோ மகத்துவங்கள் இருந்தது. எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே நான்வெஜ் தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். எப்போ இந்த ஆன்மீக தகவலை கடைபிடிக்க ஆரம்பித்தோமோ அதுலேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வெஜிடேரியனாக மாதிரி நிறைய விஷயங்களில் உங்களுடைய பூஜை புனஸ்காரங்கள் தான் எழுதி எழுதி அதுக்குண்டான மந்திரங்கள்லாம் படிச்சுட்டுருக்கோம். அப்படி பல்வேறு நபர்கள் சொல்லும் பொழுது அந்த நிகழ்ச்சி கிடைச்ச வெற்றினே சொல்லலாம். அதே மாதிரி யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இந்த நிகழ்ச்சியை பற்றி ஷேர் பண்ணி அதுக்குண்டான கமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்களை கீழே எழுதி இதை இன்னுமே அடுத்த ஆன்மீகத்தவளை இது சொல்லுங்க சார்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு. அதுவும் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்து அடுத்து இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகள் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 5/2/2019 விளம்பு வருடம் தை மாதம் 22 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். இன்றைய திதி பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம். பாருங்கள் நட்சத்திரமும் அதுக்கு தகுந்த மாதிரி கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள். செவ்வாய்க்கிழமை யாருக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமானுக்கு. முருகா 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 முருகான்னு மனமுருக வேண்டும் பக்தர்களுக்கு அவிட்ட நட்சத்திரமும் செவ்வாயுடைய நட்சத்திரம் தான். 3 நட்சத்திரம் சொல்லப்படுறது செவ்வாயுடைய நட்சத்திரத்துக்கு. சித்திரை, அதே போல் அவிட்டம், மிருகசீர்ஷம். இந்த 3 நட்சத்திரமே செவ்வாய்க்கு அதிபதி. நட்சத்திராதிபதி வந்து செவ்வாய். அதே சமயம் சிண்டிக்கு செவ்வாய்க்கிழமை. ஆக இன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய முருகாலயத்துக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி மனதார வேண்டிட்டு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே என்று பிரார்த்தனை செய்வோருக்கு எல்லாம் வல்ல சுப்பிரமணிய சுவாமி, எல்லாம் வல்ல சுப்பிரமணிய கடவுள் எல்லா காரியத்தையும் ஜெயித்து கொடுப்பாருங்கிற உண்மை தத்துவத்தோடு அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்கள் நிறைய காரியங்களில் எதிர்பார்ப்பு. சில நேரங்களில் பார்த்துட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காரியம் சில தடைகள் யதார்த்தமாக இருந்துருக்கும். இருப்பினும் நம்ம முயற்சி பண்ணி அந்த காரியத்தை வெற்றி கொள்வோம். இந்த காரியத்தை ஜெயிச்சே ஆகணும். நம்ம ஒரு காரியம் பண்ணும்பொழுது 4 பேர் அதுக்கு தடங்கள் சொல்லுவாள், 4 பேர் அதுக்கு நகைச்சுவையாக பேசுவாள், 4 பேர் அதுக்கு ஏன் இந்த வீணான வேலைகள் அப்படின்னு சொல்லுவாள். அதெல்லாம் காதலியே வாங்கிக்க மாட்டேன். இந்த காதலை வாங்கி அதை காதலை விட்டுட்டு உங்களுடைய செயல்பாடுகளில் மட்டும் முழுசாக முயற்சி பண்ணால் அது வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. வேலை வாய்ப்பு எதிர்பார்ப்பவருக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். இடம் விட்டு இடம் மாற்றங்கள் அதிகரிக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கேட்ரிங் சம்பந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, வீட்டிலேருந்து சமையல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும், அதன் மூலமான வருமானங்கள் உண்டு. கட்டிடக்கலை துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய கான்ட்ராக்டெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். ரோடு கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் லிஃப்ட் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய முன்னேற்றங்கள் உண்டு. புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகரிக்கும். மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் N7. நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு. செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே நிறைய தடங்கல்கள், இந்த தடங்கல்கள் அஷ்டமசனியினால் இருந்துருக்கும். இந்த தடங்கல்களை போக்குறதுக்குண்டான முயற்சிகள் நிறையா இருக்கும். இந்த மாதத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதம்.
அதே சமயத்தில் இன்றைய நாள் சில முயற்சிகள் எடுப்ப, இந்த முயற்சிகளில் சில குழப்பங்கள் இருக்கும். டியூவல் மைண்டுன்னு சொல்லுவாங்க, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, ஒருத்தரோடு சேர்ந்து தொழில் பண்ணலாமா, இன்னும் ரெண்டு மூணு பேர்த்த சேர்ந்து தொழில் பண்ணலாமா, எந்த தொழில் என் ஜாதகத்துக்கு உகந்ததாக இருக்கும், எந்த தொழில் நான் பண்ணால் வெற்றி கிடைக்கும், எந்த தொழில் எனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், எந்த தொழில் எனக்கு மாற்றத்தை கொடுக்கும், எந்த தொழில் எனக்கு லாபத்தை கொடுக்குங்கிற பல்வேறு யோசனைகள் மனசில் இருக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். சில விரயங்களை நினச்சி மன கஷ்டங்கள் இருக்கும், ஐயோ எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்துறது இல்லையே, நம்ம என்ன பண்ணுவேன் ஃப்யூச்சருக்கு, என்ன பண்ணுவோன்னு உட்காந்துருந்தால் மட்டும் ஃப்யூச்சருக்கு சரியாக போகிறது இல்லை. முயற்சி எக்ஸிக்யூஷன் இருந்தோம்னா நிச்சயம் பலன்கள் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு எதையும் ஜெயித்து காண்பிக்கக்கூடிய திறமைகள் நிச்சயம் உண்டு. அது இன்றைய தினத்தில் சில குழப்பங்கள் தடங்கல்கள் இருந்தால் அந்த தடங்கல்களை தாண்டி உங்களுடைய முயற்சிகள் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நிச்சயம் வெற்றி பெறும், இறைவனுடைய அனுகிரகமும் பூர்ணமாக இருக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம், நிறையா காரியங்களில் தனக்காக தனக்காக தனக்காகங்கிறது மட்டும் இல்லாத குடும்பத்துக்காக குடும்பத்துக்காகனு உழைக்கக்கூடியதாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு. பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, அந்த மனிதர்களுடைய சந்திப்பின் மூலமாக புதிய புதிய தொழில் பற்றிய சிந்தனை. ஒருத்தரை பார்த்தோன்னே ஆஹா நம்மளும் இந்த மாதிரி ஜெயிக்கணும், நம்மளும் இந்த மாதிரி வெற்றி பெறணும், இதுக்காக தானே இத்தனை வருஷம் முயற்சி எடுக்கிறோம்னு சொல்லி ஒவ்வொரு முயற்சியை எடுத்து வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நினச்ச காரியம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் முன்னின்று ஏதாவது முக்கியமான காரியம்னா அவளுக்கு முடிச்சு கொடுக்கும். பெற்ற தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான தொழில், பேங்க் சம்மந்தமான ஒர்க்கில் இருப்பாங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் இடம் மாற்றங்கள் நிச்சயமாக அமையறதுக்குள்ளான யோகங்கள் உண்டு. ஸ்கூல் வச்சுன்னு இருக்கிறவங்க, ஆன்லைன் டியூஷன் நடத்தின்னு இருக்கவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. மிதுனராசி என்பர்களுக்கு வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய இட சம்பந்தமான பிரச்சனை, கேஸ் சம்பந்தமான பிரச்சனை, வழக்குகள் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வழக்குகள்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும், நீங்கள் தான் ஜெயிச்சிடுவேன். இந்த காரியத்தில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மிதுனராசி என்பர்கள் தேவையில்லாத விஷயங்களுக்காக சில நேரங்கள் உங்கள் மன கஷ்டத்தெல்லாம் மற்றவாட்ட சொல்லணும்னு சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஒரு காரியங்கள் நம்ம நினச்ச உடனே நடக்கிறது யதார்த்தம், நம்ம நினைக்காகும் போது நடக்கிறது அப்படிங்கிறது அதிர்ஷ்டம். ஆக இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டமும் உண்டு, அதே சமயத்தில் புது முயற்சிகள் ஏதேனும் வந்தால் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து செஞ்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பார்த்துட்டேன்னா, அவங்க அம்மா வந்து ஜாதகம் பார்க்கும்போது சொன்னது, சார் என்னோடய பையன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டோர் ஆரம்பிக்கிறான், டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டோர் ஆரம்பித்தான், இது வேண்டாமா எலக்ட்ரிக்கல் ஷாப் ஆரம்பிக்கலான்னா, அங்கே யாராவது ஒருத்தர் அவர் ஃப்ரெண்ட்ஸை நிறுத்திட்டு திருப்பி எலக்ட்ரிக்கலுக்கு போயிட்டான், இதை முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா வேறு எதோ ஆரம்பிக்கிறேன் வேறு எதுக்கோ போயிட்டுருக்கேன். எப்படி ஒவ்வொன்றா விட்டுருக்கா பார்த்தோன்னா, அவன் லாபப்படல, அவன் கூட இருக்கிறவங்கலாம் லாபத்தை சம்பாதிச்சுக்கிறாங்க, கடைசியில் பார்த்தா அவனுக்கு எல்லாமே நஷ்டமாக போயிட்டுருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை விட்டுட்டு பல விஷயங்களில் மனதை செலுத்துவது, உங்களுக்கு திறமைகள் நிறையா இருக்குது, ஒரே இடத்துலேருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய மல்டி மைண்டாக இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்க இன்றைக்கி சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், எப்பேற்பட்ட பிரயாணமாக இருந்தாலும் இன்றைய தேதியில் பெரிய முயற்சிகள், அதாவது பிரயாண முயற்சிகளை தவிர்த்துக்கிறது நல்லது. மற்ற எந்த காரியங்களும் ரொம்ப விவேகமாக சூக்ஷமமாக கையாள்வீங்க, உங்களுடைய பேச்சு திறமையில் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, பாட்டு சம்மந்தமாக, படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கலை ஆர்வம் கொண்டவங்களுக்கு நல்ல வெற்றிகள் பெற முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி பெறும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்களே. சிம்மராசி என்பர்கள் சுகமான நாள், நம்ம நினச்ச காரியங்கள்லாம் நம்ம அதுக்கு முயற்சி பண்ணுறதோட கூட யாராவது சேர்த்துண்டு அதுக்கு செயல்படுறது ரொம்ப விசேஷம். ஒரு வேலையை கொடுக்குறோம், அது 10 பிரித்து கொடுத்து 10 பேருக்கு அந்த வேலையை கொடுத்து அந்த 10 வரக்கூடிய பேரை நம்ம வாங்கிக்கிறோம், அது எவ்வளோ பெரிய மேனேஜிங் டேலண்ட். அது மாதிரி மேனேஜிங் டேலண்ட் கொண்டவங்களாம் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் HR, அதே சமயத்தில் எம்ஃபில் படிச்சுட்டு இருக்கிறவங்க, PhD படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, மேலும் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. வெளிநாடு செல்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அரசாங்க ரீதியான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக திருமணத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கோம், திருமணம் நடக்கலையேன்னு வருத்தப்பட்டு இருக்கவங்க, திருமணம் நடக்கலைன்னா அவங்களும் வருத்தப்படுறது, பெற்றோரும் வருத்தப்படுறது,
சொந்த பந்தங்களில் இவாளுக்கு எப்போ திருமணம் ஆகும்னு கேட்டுருக்கிறவாளுக்கு கூட இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பலனாக வந்து சேரக்கூடியதாக இருந்துருக்கும். கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு. ரிஷிகள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்கள் நிறைய காரியங்களை நிதானமாக எடுத்து பண்ணுது. பல பேருக்கு ஒரே யோசனை, எதுக்குடா இவ்வளோ தள்ளி வைக்கிறார் எல்லா விஷயங்களையும். ஆனால் உங்களுக்கு தான் தெரியும், உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. சில நேரங்கள் நம்மளுக்கு சாதகமாக பல காரியங்கள் அமையுது, சில நேரங்கள் நமக்கு சாதகமாக இல்லைனாலும் சாதகமாக படுத்திப்பேன். தெரிஞ்ச கான்டாக்டை விட்டுறக்கூடாது. ஜெயிச்சே ஆகணுங்கிற எண்ணங்கள் நிறையா இருந்துருக்கும். அஸ்தநட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு வேலை வாய்ப்பு கூடிகிடும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது, யாருக்கும் தெரியாத கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது. சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு கோபத்தை குறைத்துக்கொள்ளுங்க. உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிற அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவள் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிறது, பழைய வீட்டை கொடுத்து புதியதை என்னென்ன இடம் வாங்கிறது, சில மாற்றங்கள் பண்ணுறது, வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவளுக்கு நிச்சயம் நல்ல சகுதியாக அமையும். சில நேரங்கள் உங்களுடைய மனதை பல பேர் புரிஞ்சு கொள்ள மாட்டார், அவங்க பேசுகிறத பேசிகிட்டே இருப்பா, அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் என்ன செயல்பாடுகளில் இருக்கோ அதை மட்டும் செயல்பட்டு ஜெயித்து கொடுப்பில் நிச்சயமாக வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, யோக நரசிம்மர் வழிபாடு கன்னிராசி அன்பர்களுக்கு அற்புதமான வழிபாடு. துளாராசி அன்பர்களே, வரவுகள் உண்டு, நினைச்ச காரியங்கள் லாபகரமாக உண்டு. ஒரு தொழில் எதுக்கு பண்ணுறோம், ஒரு வேலை எதுக்கு பண்ணுறோம், லாபத்துக்காக பண்ணுறோம். இந்த லாபங்கள் கிடைச்சிடுத்து அப்படின்னா மன நிம்மதி, மன திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி தொழிலை வைத்து தான் நம்ம குடும்பம், வேலை, குழந்தைகளுடைய படிப்பு, இந்த செல்வத்தை வைத்து தான் நம்ம அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸுக்கு உண்டான பிளான்லாம் பண்ணுவோம் இல்லையா. துளாராசி என்பவர்களுக்கு என்னென்ன நினச்சிட்டு இருக்கலோ அதெல்லாம் ரொம்ப அழகாக அற்புதமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நினச்ச காரியம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில வழக்குகளில் பிரச்சனைகளில் இருக்கிறவ அந்த வழக்குகளிலிருந்து விடுபட்டு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய சூழ்நிலைகளாக மாறும். சில நேரங்கள் கணவன் மனைவிக்குள்ளே யதார்த்த பிரச்சனைகள் இருந்துருக்கும். நீங்கள் ஒன்று பேசுவீள், அவள் ஒன்று பேசுவா, அவள் ஒன்று பேசுவாங்க, இவங்க ஒன்று பேசுவா, கொஞ்சம் நேரத்தில் அதை மாறி சந்தோஷமாக எங்கேயும் வெளியில் போயிட்டு வரத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் குடும்பத்தாரோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதே சமயத்தில் உங்களை வேலையும் பார்த்துக்கிறது, இது அத்தனையும் மல்டி டேலண்ட்டாக இருந்து செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். வாகனத்தில் போகும்பொழுது சரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் எடுத்துகிட்டு போகிறது, இல்லை ஒருத்தட்ட பேச போகிறோம், அதுக்கு தேவையான ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு, அதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம எடுத்துட்டோமான ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. துளாராசி என்பர்களுக்கு கிரானைட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நம்ம வீட்டுக்கு உபயோகம், வீடு கட்டடங்களுக்கு உபயோகமான பொருட்கள் வித்துட்டு இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக, கெமிக்கல் சம்மந்தமாக, பெர்ஃப்யூம் சம்மந்தமாக டீ ஸ்டால் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. துளாராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேயர்களே, நிறைய விஷயங்களை போட்டு யோசிச்சு பல்வேறு காரியங்களையும் பல்வேறு விஷயங்களும் மனசில் யோசிக்கும்பொழுது என்னென்னா புதியதே ஒரு ஐடியாஸ் எல்லாம் முந்தியெல்லாம் வந்துட்டுருக்கு, இப்போ வர்றதில்லை. ஏன்னா நடந்துருக்கிறது, இனி என்ன பண்ண போகிறோங்கிற எண்ணங்கள் மனசில் இருந்துட்டு இருந்தாலே குழப்பங்கள் யதார்த்தமாக வந்துடும். தூக்கம் வராது, சுவாமி கும்பிட முடியாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கம்மிட்மெண்ட்டான லைஃப், காலையில் எழுந்திரிக்கணும், ஓடணும், இதை பண்ணணுங்கிற ஓட்டங்கள் மட்டுமே இருந்துட்டுருக்குமே தவிர கொஞ்ச நேரம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ரொம்ப டைமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருந்துட்டுருக்கும். அதனால் விருச்சிகராசி என்பர்கள் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்குறது நல்லது. உங்களுக்கு உண்டான விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. படிப்பாகட்டும், வேலையாகட்டும், தொழிலாகட்டும், குடும்பமாகட்டும், எல்லா விஷயங்களிலும் ஜெயித்து தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கணும். இருப்பினும் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி யோகா, தியானம், மெடிடேஷன் அல்லது நீங்கள் ஏதேனும் கலையில் ஆர்வப்பட்டீங்க, வீணை வாசிக்கிறதுலையோ, டான்ஸ்லேயோ, வயலின்லேயோ, இல்லை ஏதேனும் கலையில் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தாலும் நிச்சயம் மன நிம்மதியும் வெற்றியும் பெறத்துக்குண்டான வாய்ப்புகளாக இருந்துருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே. தனுராசி நேயர்களே, சுபமான காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள், விருப்பப்பட்டவர்களை சந்திக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். யார்கிட்டேனா ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறவ சரியாக பண்ணுவாளா மாட்டாளான்னு 1-2 முறை யோசிச்சு அதை பண்ணிக்கணும்.
அதே சமயத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் உங்களுக்கு எதுனா அதிர்ஷ்டமாக ஒரு பொருள் கிடச்சிது, இல்லைனா வீட்டில் எதுனும் பூர்வீக சொத்து வச்சு பணம் கிடச்சிது, இல்லைனா உங்களுக்கு ரொம்ப நாள் நீங்கள் பணம் போட்டு வச்சதுலேருந்து லாபம் கிடச்சிது, யார்ட்டையும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அதை விளம்பரப்படுத்தி அதுக்கப்புறம் அதை சொல்லி மற்றவா அதுக்கு உண்டான பிளானை போட்டு அதுக்கப்புறம் அதை இழக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் வேண்டாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கூட்டு தொழில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு தொழில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்கள் கூட இருக்கிறவங்கக்கிட்ட, வெல்விஷர்கிட்ட, மனைவிக்கிட்ட, மனைவியாக இருந்தால் கணவர்கிட்ட, அம்மா அப்பா கிட்ட, யாருக்கும் தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஐடி சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்க, சினிமா சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க, பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாகவும், தனுராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் பூர்வீக சொத்து எதுன்னு இருந்தால் வரவுகள் தாண்டி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி உயில் எழுதுறது, பத்திரம் எழுதுறது, இது போன்ற காரியங்களுக்கு உண்டான முயற்சிகள், பேச்சுவார்த்தை நடைபெறும். இன்றைய தினத்தில் தனுராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய விநாயக வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, நிறைய விஷயங்களில் ரொம்ப தைரியமாக எந்த காரியத்தையும் கவலைப்படாமல் செய்யக்கூடிய நீங்கள் இப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் சின்ன சின்னதாக யோசிச்சு 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 இந்த யோசனை கொஞ்சம் பயமாக மாறுறது. என்ன பண்ணுறது, வயசான வாளுக்கு பார்த்துட்டுனா யார் கவனிச்சுப்பாங்கிற ஒரு எண்ணம், அதே சமயத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காசு பத்திரமாக இருக்குமாங்கிற ஒரு கவலை, அதே சமயத்தில் சின்ன வயசில் இருக்கிற போல நம்ம கமிட்மெண்ட் இவ்வளோ இருக்குங்கிற கவலை, நமக்கு வேலை கிடைக்குமாங்கிற ஒரு கவலை, அதுமாதிரி திருமணம் ஆன வாளுக்கு எப்படி நம்ம குடும்பத்தை நடத்த போகிறோம், குழந்தைகளை எப்படி காப்பாற்ற போகிறோம், நம்ம பல்வேறு விஷயங்களை மனசில் போட்டு யோசிக்கிறது. இண்டஸ்ட்ரியல் இருந்துட்டுருக்க வேலையாட்கள் சரியாகல, நம்ம கரெக்டாக சேலரி போட்டுருவோம், அந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை யோசிப்பேன். கவலையே பட வேண்டாம், நீங்கள் பெரிய முயற்சியெல்லாம் எடுக்க வேண்டாம், கடமையை செய், கவலையே பட வேண்டாம், நிச்சயமாக காரியம் நல்லபடியாக நடக்குங்கிறதா பகவத்கீதை சொல்லப்பட்டிருக்கு. அதே தான் நானும் சொல்கிறேன், நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருந்துருக்கும். மகர ராசி அன்பர்கள் எதையும் முன்ன மாதிரி தைரியமாக இருந்து காரியத்தை வெற்றி கொள்ளணும். அதுமாதிரி சொந்த பந்தங்கள்கிட்ட ஏதேனும் ஒரு ரகசியங்கள், குடும்பத்தை பற்றியோ அல்லது தெரிந்தவங்ககிட்ட, ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட நம்ம குடும்பத்தை சார்ந்த ஒரு நெகட்டிவான விஷயங்கள் எடுத்து சொன்னோம்னா அது நமக்கே திருப்பி பாதகங்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி அன்பர்கள் எதையும் சாதாரணமாக எடுத்துகிட்டு ஜெயிச்சாங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்த வாழ்க்கை வெளிநாடு பிரயாணம் தானாக அமையும். வெளிநாடு வேலை வாய்ப்பு, படிப்பு எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல முன்னேற்றம், மருத்துவ சம்பந்தமான துறைகளில் இருக்கிற வாழ்க்கை நல்ல வெற்றிகள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மகர ராசி என்பர்களே. கும்பராசி நேயர்களே, நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நாள். சில காரியங்கள்லாம் எடுத்தவுடனே டக்கு டக்கு டக்குன்னு நம்ம செய்வோம், சில நேரங்கள் பார்த்தோன்னா யோசிச்சுட்டே இருப்போம், பண்ணலாமா வேண்டாமா, இதனால் ஏதாவது கெட்ட பேர் வந்துருமா, நம்ம மேலே இவ்வளோ பொறுப்புகள் வந்துடுது, இவ்வளோ வேலைகள் எடுத்து பண்ணுறோமே, ஆனால் இதுக்குண்டான ரெகக்னேஷன் இருக்குமா இருக்காதாங்கிற பல்வேறு யோசனைகளை மனசில் போட்டு குழப்பிப்பல். இருப்பினும் உங்கள் மனசில் தோணக்கூடிய அத்தனை விஷயமும் எதிர்காலத்தில் அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கும். இன்ட்யூஷன் வந்து பழிக்கும், யாராவது பேர்த்துக்கு நீங்கள் யோசிச்சல்னா அது அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கும். ஒருத்தர் நினைப்பேல வா கால் பண்ணுவா, அதே மாதிரி வீடு, இடம் பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறக்கூடியதாக இருந்திருக்கும். சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல நல்ல காரியங்கள்லாம் சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். சின்ன சின்ன சிறு தொழில் பண்ணிட்டுருக்கிறவர்களுக்கு பின்னாடி பெருமையாக பெருசாக அமையறதுக்குண்டான யோகங்கள் நிச்சயமாக வரும். கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான எண் ஒன்பது, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, துணிகரமாக ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்ம இப்படி இவ்வளோ தைரியமாக இந்த காரியத்தில் இறங்கினோம், சரி இவ்வளோ தைரியமாக இறங்குறதுக்குண்டான விஷயங்கள் இத்தனை நாள் எங்கே இல்லை, அந்த மாதிரி யோசிச்சு 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 யோசிச்சுருப்பேல், நிச்சயமாக எல்லா காரியங்களையும் இனிமேல் ஜெயம் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். மனசில் எது நிம்மதியோ அதை செஞ்சல்னா நிச்சயம் உங்கள் மனசுக்கு அந்த காரியம் திருப்தியாகப்படும், உங்கள் வாழ்க்கையிலையும் நல்லா பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க. குடும்பத்தோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி குடும்பத்துக்காக ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன், நிச்சயம் வெற்றி பெறும். வெளிநாடு பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்த வாழ்க்கை அமோகமான பலன். உத்தரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சில நேரம் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அவசரப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணுறதோட நிதானமாக அந்த காரியத்தை பண்ணலாம், நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டானதாக இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு அமோகமான பண வரவும் லாபங்களும் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பெண்களுக்கும் வரவுகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல்.
ஆன்மீக தகவலில் ஒவ்வொரு பெற்றோரும் எதிர்பார்க்குறது என் குழந்தை நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும்னு ஒவ்வொரு பெற்றோரும் எதிர்பார்ப்பான். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நிச்சயமாக இந்த குழந்தைக்கு இந்த காலேஜ் கிடச்சிருமா, இந்த சீட்டு கிடச்சிருமான்னு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்ப்பான். அதற்குண்டான அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு புதன்கிழமையும் பார்த்துட்டேன்னா புதனுக்குண்டான நாள், புதன் தான் படிப்புக்குண்டான காரகத்துவம். அதற்குண்டான தானியங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பச்சை பயிறுன்னு சொல்லுவாள். வீட்டில் தாம்பாளத்தில் பச்சை பயிரை முழுசாக நிறச்சி வச்சுக்கணும். ரெண்டு கொண்டக்கடலை, அதில் ரெண்டு கொண்டக்கடலை போட்டு ரெண்டு நெய் தீபம். இந்த ரெண்டு நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அதாவது எத்தனை தீபங்கள் ஏற்றுறது நல்லது, நாலு தீபங்கள் ஏற்றுறது நல்லது. அதாவது ஒரு தட்டில் ரெண்டு தீபம் ஆக ரெண்டு தட்டத்தில் நாலு தீபம் ஏற்றுறது. அது கிழக்க நோக்கி வடக்க நோக்கி அந்த தீபங்கள் இருக்கணும். சரஸ்வதி அம்பாளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கணும், ஹயக்ரீவரை வேண்டிக்கணும். இப்படி வேண்ட வேண்ட குழந்தையினுடைய படிப்பு விசேஷ பலன்கள் உண்டு. இது வந்து தானிய தீபம்னு பேர். இந்த தானிய தீபத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் ஜாஸ்தி. ஆக புதனுக்குண்டான பச்சை பெயரில் ரெண்டு கொண்டக்கடலை போட்டுண்டு அதுக்கப்புறம் மேலே வந்து நெய் தீபம் ஏற்றுறது, ரெண்டு தாம்பாளத்தில் ரெண்டு தட்டத்தில் வச்சு நாலு தீபங்கள், அதில் இரண்டு தீபம் அதில் ரெண்டு தீபம் புதனுக்காகவும் சரஸ்வதி அம்பாளுக்காகவும் ஏற்றுறது குழந்தைகளுடைய படிப்பு ஞாபக சக்தி பெறுகிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். ஆக இன்றைய ஆன்மீக தகவலில் படிப்புக்குண்டான விஷயங்களை பார்த்தோம். ரொம்ப முக்கியமான தகவல்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.